இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுவேன், பாருங்க, நல்லா பாருங்க. ஆனா பார்த்துட்டு எந்த விதமான ஒரு முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது. உங்களுக்கு அதானே தோணுச்சு? அப்ப எனக்கு அப்படி தோணுனதுல எதுவும் தப்பு இல்லையே? இல்லப்பா, நம்ம மைண்ட் தான் அங்க போகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு பாப்பா, நீ பாடுறது தூக்கலா இருக்கு, அதை விட உன் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர தூக்கலா இருக்கு, நீயும் செம தூக்கல்ல தான் இருக்க அப்படின்னு எல்லாரும் வெளியில சொல்றாங்க. பாக்குறப்ப அழகா இருக்கு, ஆனா கேக்குறப்ப தப்பு தப்பா கேக்குற மாதிரியே இருக்கு. ஏன் ஐயோ டாக்டர் டாக்டர், நானும் 100 தடவைக்கு மேல கேட்டேன் டாக்டர், 1 தடவை கூட எனக்கு சரியாவே கேட்க மாட்டேன், இது தப்பு தப்பா தோணுது. ஆக்சுவலி அந்த பொண்ணை வந்து எல்லாரும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இது அந்த பொண்ணோட ஒரு பர்சனல் விஷயமா இருக்கலாம். அதாவது ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஒரு டிரைவ் போயிருக்கலாம், டிரைவ் போனப்ப அந்த பாட்டு வந்திருக்கலாம். நாமளும் அப்படித்தானே கார்ல ஒரு பாட்டு ஓடுறப்ப, உண்மையத்துல ஓ சொல்றியா மாமா பாட்டு வந்தப்போ கார்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம், அதுல பொண்ணுங்களும் இருக்காங்க, பயங்கரமா அதை வைப் பண்ணிட்டு தான் வந்தோம். சும்மா அது அப்ப வந்த புதுசு, அது நாங்க அந்த லாங் டிரைவ் போனது, ஏன்னா நாங்க வந்த சிச்சுவேஷன் அப்படி, ஆந்திராலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம், லாங் டிரைவ் எங்களுக்கு அது காலங்காத்தால ஒரு 6-7 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தோம், அதை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு பயங்கரமா வைப்பாச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள ஒரு ஜாலியா வந்து ஒரு வைப் வந்திருக்கலாம். யாரு எப்ப எந்த பாட்டு என்ன பிடிக்கும் யாரும் சொல்ல முடியாது, டப்புனு போறப்ப மூடு செட் ஆகி அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணணும், அது பண்ணணும், ட்ரெண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாம பண்ண ஒரு மேட்ரு தான் இது. பட் அன்பார்ச்சுனேட்டா, அந்த பிள்ளைக்கு ஃபார்ச்சுனேட்டான்னு வச்சுங்களேன், அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு வேற லெவல். ஏன்னா அந்த பொண்ணு எல்லாருமே எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, டபுள் மீனிங்ல தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த பொண்ணை வந்து சர்காஸ்டிக்கா எவ்வளவு, இப்ப நம்ம பண்ணோம் இல்லைங்களா, சர்காஸ்டிக்கா எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை அசிங்கமும் படுத்தினாங்க. அதாவது குடிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து அப்படி இப்படிதான் தெரியும், இது வந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படி பல பேர் பல மாதிரி எல்லாம் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களோட பர்சனல் விஷயம், அந்த மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒன்று சரி ஓகே போட்டு பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இது தெரியாமல் ஹேக் பண்ணி யாரும் வந்து திருடி எல்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க தான் எதார்த்தமாக போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வைப் பண்ண இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் பெருசாச்சுன்னா அந்த விஷயத்துக்கு இந்த பக்கமும் ஆள் இருக்கும், அந்த பக்கமும் ஆள் இருக்கும், பட் அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோன்றது தான் மேட்ரு. அந்த பொண்ணு செம க்யூட்டாக இருந்துச்சு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, செம்மையா வைப் பண்ணிச்சு. அதை ரிப்பீட் மோட்ல மோட்ல ரிப்பீட் பண்ண, அந்த பாட்டை கேட்கும் போது கூட அவங்களுக்கு அதெல்லாம் தோணாது, இனிமேல் அந்த பாட்டு கேட்குறப்ப இந்த புள்ள தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாத்துக்குமே. அதை புள்ள அவ்வளவு தூரம் உண்மையில, அதாவது அதை பா சத்தியமா சொல்றேன், அக்கார்டிங் டு மை பர்செப்ஷன் அந்த புள்ள குடிக்கல குடிக்கல, தெளிவா ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருக்கு, தெளிவா இருக்கு. குடிச்சிட்டு பண்றது வேற, அது வேற மாதிரி போயிடும், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சத்தியமா இந்த புள்ள குடிக்கல, 100% அதை சொல்ல முடியும். அந்த புள்ள ஜாலியாக அந்த 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 கார் ஸ்பீடு வெளியில் அந்த புள்ள தலையை நீட்டிக்கிட்டு எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண, ஒரு குட்டி புள்ள என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த பாட்டை, அது அர்த்தம் தெரிஞ்சு பாடுச்சா அர்த்தம் தெரியாமல் பாடுச்சா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை, தெரியட்டும். எப்படிலாம் என்னப்போ அதில் அர்த்தம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எவ்வளவுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறியா? அப்படி ஒருவேளை இவங்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் தான் பாடுறாங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இன்னும் அவங்கள பற்றி ஒழுங்காக தெரியல, அவங்க எதை எந்தெந்த லிமிட்ல வச்சிருக்கணுன்றத தெளிவா அவங்க தெளிவா இருக்காங்க. அவன் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஒரு விஷயம் தான், உனக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு, எவனை பத்தியும் கவலைப்படாது. நீ நல்லா சந்தோஷமா இருந்தாலே 4 பேருக்கு புரியாது, அடுத்தவன் நினைக்கிற மாதிரி தான் நீ வாழ்னு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நீ இரு, பட் ஆனா எங்கேயும் போய் சிக்கிறாத அளவுக்கு மீறாது, அவ்வளவுதான் விஷயமே தவிர இன்னும் எவ்வளவு தூரம் வைப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அந்த புள்ளியோட சேர்ந்து
நம்மளும்